அன்புகளை நாங்க பாடு, அன்பு
மதியில ஆண்டவரால் சேர்வை மார்கள் யாரு என்று பார்ப்போமான பிறந்தவர் தான் சேர்வையானவரா இரண்டாவது தம்பிதானே லட்சு மேல சேர்வையும் இவர்கள் அண்ணன் தம்பி மூணு பேர்களும் ஆட்டோடும் ஆட்டோடும் அடக்க மெத்தை வீட்டோடும் ஐயா பொண்ணோடும் பொருளோடும் குடிகளம்பி தனியாக போக வேண்டும் என்று அம்மையா அந்த பரம ஜீவ சேர்வதான
யார்வையும்மா அண்ணன் தம்பி மூணு பேரும் Yeah.
இல்லை, தாழ்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, அண்ணால குறவும் இல்லை, மக்கரால தாழ்வும் இல்லை, சொந்தால குறவும் இல்லை, முத்துச்சேரை மாடத்திக்கும் சுகஜால தாழ்வும் இல்லை. உலகத்திலே உன்ன வெறுக்காத கனி அந்த கனி இல்ல, உலகத்திலே உன்ன உன்ன வெறுக்காத கனி ஒரே கனி பிள்ளை கனிதான். எத்தனை கோடி செல்வாக்கு இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு வந்து ஈடு கொடுக்க முடியாது. தான் பெறணும் பிள்ளை, தன்னோடு பிறக்கணும் பிறவி, தானே பெறணும் தாயின் தகப்பனும். ஊராம் பிள்ளைய ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் விவரம் தெரியுது அன்னைக்குதான் அப்ப அம்மா. உள்ள விவரம் தெரிஞ்ச அன்னைக்கு பெத்தப்பன் சித்தப்பன். நம்ம பெத்தப்பன் சித்தப்பன் தானே அதானே சித்தப்பன் செத்து கெடுத்து வளர்த்தாங்களே. செல்வாக்கும் சீராட்டும் சிறப்போடு இருந்தாலும் ஒரே ஒரு புத்திர சந்தான பாக்கியம் கிடையாது. அப்படி பிள்ளைகளாக கவலைகளை கொண்டு அம்மையா மத்திய சேர்வை இடத்திலே மாலத்தி அம்மா புலம்புதா புலம்புதா. எஞ்சாமி எந்துரையே சண்டாளி
மண்ணலைய மத
பாக்கியத்துக்கு தானே. கண்ணீரை வடிக்கா அம்மையா, கவலை உண்டு புலம்புதான். ஏ ஐயா மன்னவா, முத்து சேர்வீங்க? ஏ முத்து சேரும் மன்னா, உங்களை மாலையிட்டு மனமுடித்த நாளையில இருந்து இருந்து எனக்கு ஒரு மண்ணையால ஒரு மதல வேண்டாமா? உங்களை கைவிழித்து நான் வாழ்ந்தேனே, எனக்கு ஒரு காணியால ஒரு கை குழந்தை வேண்டாம். நமக்கு அந்திய காலத்தில போகும்போது நமக்கு கருமம் செய்ய நமக்கு ஒரு பிள்ளை வேணும். அந்திய காலத்தில தலையை தூக்கணும் நமக்கு, பிள்ளைக்கு தவிச்ச வாய்க்கு நம்ம பிள்ளைதான் தண்ணியை கொடுப்போம். அதனால நமக்கு ஒரு பிள்ளை இருந்தாதான தமக்குன்னு உதவும். என் தரத்திலையும் எனக்கு எட்டு குத்துக்கு இளையவா? நேத்து கல்யாணம் முடிச்சா, இன்னைக்கு ஒரே ஜுல்ல ரெட்ட புள்ள. மேல விட்டு கருப்பா இருக்கீங்களா? மேல விட்டு காரி அவளுக்கு படுக்க பாய் கிடையாது, அவளுக்கு பத்து புள்ள. அதானே எழுத விட்டு செங்கமலம் இருக்கல்ல, அவளுக்கு இருக்க இடம் கிடையாது, ஏழு புள்ள பெற்றிருக்கான். பக்கத்து வீட்டுக்காரி குடிக்க செம்பு கிடையாது, அவளுக்கு குருணி பிள்ளை கொடுத்து வச்ச மாராசி. அதானே அப்படி எனக்கு எட்டு குத்துக்கு இடையவெல்லாம் பிள்ளையும் கைப்பிள்ளையும் தொட்டில் பிள்ளையும் வச்சுக்கிட்டு இருக்காளே. உங்களுக்கு நான் மாலையிட்டு வந்தேன்.
நமக்குன்னு ஒரு மகளை செல்ல வேண்டாமா? நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்து அந்திய காலத்துல ஈமக்கிரியை செய்யறதுக்காக நமக்கு ஒரு பிள்ளை வேண்டாமா? வேணுமில்ல ஐயா. சொக்காரன் ஜோக்காரன் எதுக்கு? நம்ம சொக்கார மாறு சொக்கார வீடு தியரியில கால கட்டி அழுவான். இருக்கிறது எரிஞ்சு வந்து எழுதி போட்ட மாட்டாங்க. செத்து மடிந்து நம்ம இருவரும் சிவலோகம் சேர்ந்தாலும் நம்ம மாண்ட பிறகு நமக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னா அங்க என்ன நடக்கும் தெரியுமா? சாமி குழந்தை வர வேணும்னா